இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் மணி மந்திர ஔஷத முறையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தலை வெத்தலையும் இஞ்சியும் அதே போல் மிளகையும் வச்சு எந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் அதாவது மந்திர ரீதியாக பண்ணி பண்ணும் பொழுது என்னென்ன பலன்கள் கிடைக்கும் ஔஷதமாக நம்ம பண்ணும் பொழுது என்னென்ன வரும் இது மூலமாக மணியான நம்மளுடைய ஆன்மாக்கு நான் போன இதுலேயே சொன்ன மாதிரி தான் எபிசோட்லேயே சொன்ன மாதிரி தான் மணின்னு வரும்போது பாதி பேர் அதை வந்து ஹீலிங் ஸ்டோன்ஸாக நினச்சிக்கிறோம் அதே மாதிரி நவரத்தனங்களாக நினச்சிக்கிறோம் அதை விட நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சக்கரங்களை நீங்கள் மணியாக நினைக்கும் பொழுது ஏன்னா எப்பயுமே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அகம் பிரம்மாஸ்மினா நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய சக்கரங்களுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டுங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் மூலாதாரத்திலேருந்து சகஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சக்கரங்கள் ஏழு சக்கரங்கள் மூலமாக மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுதுங்கிறதும் உண்மையே அப்போ அதையே நீங்கள் மணியாக எடுத்துட்டு இதுதான் வந்து சித்தர்கள் சொன்ன மெத்தட்ஸ் சரிங்களா அப்போ அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ண பண்ணவே பல விஷயங்கள் மாற்றங்கள் கிடைக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அன்பர்களே அந்த வகையில் இப்போ நீங்க பண்ண போற விஷயம் என்ன நான் ஔஷதத்தை சொல்லி கொடுத்துறேன் என்பது ஒரு மருந்து அப்போ இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சில பேருக்கு வந்து அழுகுன சளின்னு இருக்கும் இப்போ இந்த காலங்களில் நம்ம செகண்ட் ஃபேஸ் ஆஃப் கொரோனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்க இதெல்லாம் வந்து ஒரு கை மருந்து இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் உங்கள் நுரையீரலில் இருக்கக்கூடிய கசடுகளையும் அதே மாதிரி சளிகளையும் வெளியே தள்ளும் சரிங்களா அதுக்கு நீங்க என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா வெத்தலை எடுத்துக்கணும் அந்த வெத்தலை ஓட்டையாக இருக்கக்கூடாது அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க இது ஔஷதமாக நீங்கள் பயன்படுத்தும் போது வெத்தலையை எடுத்துக்கணும் அந்த வெத்தலையை எடுத்து காம்பை கிள்ளிடுங்க அந்த காம்பை கிள்ளிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பொடியாக எடுத்துக்கோங்க பொடி பொடியாக எடுத்து வச்சுக்கிறதும் அதே போல் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்னா கொஞ்சோண்டு ஒரு ஒரு ஏழுலேருந்து பத்து கரு கருமிளகு எடுத்துக்கணும் அதை உடைச்சி வச்சுக்கணும் இதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கிறதும் இஞ்சி அந்த இஞ்சியை எடுக்கும்போது தோல் எடுத்துடணும் தோலோட வச்சால் அது விஷம் தோல் இல்லாமல் இருந்தால் அமிர்தம்னு பேர் சரிங்களா அந்த மரபு வழி மருத்துவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய மருத்துவம் புரியும் அப்படிங்கும்பொழுது அது வந்து அமிர்தமாக மாறும்பொழுது தான் உடம்புக்கு நல்லது அப்போ இதுவே கல்பமாக மாறும் அப்போ நீங்க என்ன செய்யணும் ஒரு கொதி தண்ணீர் எடுத்துக்கோங்க ஒரு 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 கிளாஸ் தண்ணீரை அதில் விடுங்க தண்ணீரை பொழுது இதை நான் சொல்லக்கூடியதெல்லாம் பக்தியோட நம்பிக்கையோட தயவு செஞ்சு செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் ஏன்னா இது ஒரு பெரிய எதிர்ப்பு சக்திகள் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய நேர்கள் எல்லாருக்குமே அது ஒரு பெரிய நல்ல விஷயமா இருக்கும் பயன்படுத்தி பார்த்துட்டு எனக்கு தயவு செஞ்சு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லுங்க அப்படிங்கும்போது இந்த தண்ணீரை நல்லா சுட வைக்கணும் இந்த தண்ணீரை சுட வச்சுட்டு அதில் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஃபஸ்ட்டு வெற்றிலையை எடுத்து அதில் நீங்கள் போடும் பொழுது நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்கன்னா மனசுக்குள்ளேயே ஓம் சிவசிவ ஓம் ஓம் சிவசிவோம் ஓம் சிவசிவோம்னு மனசாரம் நினச்சிட்டு அதை நீங்கள் போடுங்கள் கொஞ்ச நேரம் அது கொஞ்சம் நேரம் கொதித்த பின்னாடி இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா எஞ்சியை இஞ்சியை நல்லா வெட்டி போட்டுட்டு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தோல் இல்லாத இஞ்சியை உள்ளே போட்டுட்டு அதை நீங்கள் நல்லா கசக்கி உள்ளே போட்டுடணும் கசக்கி உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த மிளகு இந்த மிளகு சொன்ன விஷயத்தை மிளகு நீங்கள் நீங்க போட்டுடலாம் இந்த மிளக போட்டவுடனே அது நல்லா வத்துங்க வத்தணும்னா அந்த சுட சுட வத்தி வந்துடும் வத்தி வந்த தண்ணியை என்ன பண்ணுவோம் ஒரு கிளாஸா அரை கிளாஸா மாத்திட்டு அது ஒரு மாதிரி தேநீர் மாதிரி இருக்கும் அந்த தேநீரை இருக்கிறதுல வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பனங்கற்கண்டு போட்டுக்கலாம் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா இது இல்லாமல் தேன் தேனை கலந்துக்கலாம் அது வந்து அது ஒரிஜினல் தேனான்னு பார்த்துட்டு அந்த தேனை கலந்துக்கங்க எக்காரணத்தை கொண்டும் கொதி நிலையில் இருக்கும் பொழுது தேனை விடக்கூடாது அது வந்து அமிர்தம் இல்லாமல் விஷமாக மாறும் அதனால் அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு இதை கலந்துக்கிறது இதை கலந்துட்டு நீங்கள் குடித்தா உங்கள் என்ன ஆகும்னா உடம்புல உள்ள கூ இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியே போயிடுங்க டாக்ஸின்ஸ்னால் சில பேர் மாத்திரைகள் நிறைய சாப்பிடுவாங்க சில பேருக்கு அழுகுன சளி இருக்கும் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாப்புணான்னு ஒரு ஒரு சோம்பு இது சோம்பல் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இதை நீங்கள் வந்து ஆச்சரியமாக இருக்குங்க இதை நீங்கள் கரெக்டாக ஒரு வாரத்துலேருந்து பதினாலு நாள் செஞ்சு பாருங்க அதாவது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒரு அரை கிளாஸ் நீங்கள் குடிச்சிட்டே வாங்க பண்ணிங்கன்னா அது ஒரு வாந்தி எடுக்கிற மாதிரி சூழ்நிலை வரும் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா மழை ஜலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது கழிவோடு போயிடும் ஆனால் உங்களுக்கு அந்த ஒரு ஒரு வாரத்துலேருந்து பதினாலு நாளுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அந்த ப்ரீதிங் சம்மந்தமான விஷயங்களில் ஒரு கிளியரன்ஸ் கிடைக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கிடையாது நண்பர்களே அப்போ இதை மந்திர ரீதியாக பண்ணும்பொழுது நீங்கள் அதை ஒரு தெய்வீகமாக கொண்டு போகும்போது என்ன பண்ணணும் இதே பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த வெத்திலைக்குள்ளே நீங்கள் இதை எல்லாத்தையும் போட்டுட்டு லைக் தேனை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் இந்த தேனை எடுத்து வச்சிக்கிறதும் அதே மாதிரி அந்த இஞ்சி இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து வச்சிக்கிறதும் இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் இந்த வெத்திலையை எடுக்கும் பொழுது மடிச்சுக்கிறது இதை எப்படி மடிக்கணும் அப்படி மடிக்கணும்னு கவலை கிடையாது இதை நீங்கள் மடித்து வச்சுட்டு தலையை இருபத்தேழு தடவை இந்த இருபத்தேழு தடவை சுற்றும் பொழுது மனதுக்கு மனசார நீங்கள் நினைக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நாளையோ அதே மாதிரி கண் நாளையோ சில பேர் வ எரிச்சல் இருக்கும் சில பேர் முன்னேறதுக்கு வரும் பொழுது ஜூ இவங்களுக்கு வந்துருச்சே அவங்கள்ட்ட நூறுரூவா கூட காசு இருக்காது ஆனால் அடுத்தவங்களுக்கு திருஷ்டி தோஷங்கள் நிறைய இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்னாலையும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு மனசார நினச்சிட்டு பாசிட்டிவான விஷயங்களாக நினச்சிட்டு தலையை ஒரு இருபத்தேழு தடவை சுற்றிட்டு இதை கொண்டு போய் ஓடக்கூடிய நேரில் போட்டுட்டு வந்துடணும் இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செய்யும்பொழுது இருந்து பதினாலு நாள் இதை நீங்கள் வந்து ஔஷதமாகவும் பயன்படுத்துங்கள் அதோட சேர்த்து இந்த மந்திரத்துக்கும் இதை பயன்படுத்துங்கள் இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஓம் சத்ருவசிய சிவாயவசிய ஸ்வாகா ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவ ஓம் ஓம் ஓம்னு மனசுக்குள்ளேயே சொல்லிண்டு இதை நீங்கள் சொல்லும்பொழுது மினிமம் ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லுங்க இதை சொல்லிவிட்டு அதோட சேர்த்து சத்ருவசிய சிவாயவசிய ஸ்வாகா ஓம் சத்ருவசிய சிவாயவசிய ஸ்வாகா அப்படின்னு நீங்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்க பண்ணணும் ஏன்னா சத்ருவ

தெய்வ பூஜையை செஞ்சுக்கிறதும் ஒவ்வொரு நாளும் நான் சொல்லக்கூடியது அன்பான கோரிக்கை இதுதான் அன்பர்களே உங்களுடைய குலதெய்வத்தை மறந்துடக்கூடாது கூடாது அது தினசரி நினைக்க வேண்டிய தெய்வம் உண்டெனில் அது குலதெய்வமே அப்படிங்கும்பொழுது அப்படிங்கும் பொழுது குலதெய்வத்தை கூப்பிடுறதும் அதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை கூப்புறதுக்கு வந்து ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிஹா பராக் அப்படின்னு சொல்கிறது இது மலையாளம் முறைப்படி செய்கிறது அதில் உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீலி தான் உங்களுக்கு குலதெய்வமாக இருந்தால் ஓம் நீலி தேவிகாய சரிஹா பராக் அப்படின்னு சொல்லி அந்த தெய்வத்தோட பேரை சொல்லிவிட்டு கூப்பிடலாம் கூப்பிடும் பொழுது வரும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம் இதையும் செஞ்சுட்டு உங்களுடைய சுயஜாதகத்தில் உள்ள இஷ்ட தேவதா வழிபாடையும் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சத்ருவசிய சிவாய வசிய சிவாஹா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு செஞ்சு பாருங்க அதே மாதிரி நீங்கள் அதை செஞ்சு முடிச்சுட்டு ஒரு நல்ல மாற்றங்கள் வரும் பொழுதும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்லேயும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க எனக்கு ஃப்ரீ டைமாக இருக்கும் பொழுது என்னால் முடிஞ்ச உங்களுக்கு உதவிகளும் என்னால் செய்ய முடியும் அதுக்குள்ள கமெண்ட் பாக்ஸில் பாக்ஸில் அதுக்குள்ள ரிப்ளைஸும் என்னால் கொடுக்க முடியும் அன்பர்களே இது மாதிரி இந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் தெரிந்த பின்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது மணி மந்திர ஔஷதத்தில் குருவோட பங்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கும் பொழுது இதுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்கன்னா உங்களால் முடிஞ்சது ஒரு ஒரு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ எது முடியுமோ அதை பக்கத்தில் உள்ள பழமையான சிவாலயத்துக்கோ இல்லை காளி தேவிக்கோ போய்ட்டால் இது என்னுடைய குரு காணிக்கை ஏதோ ஒரு ரூபத்தில் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க அப்போ அதை நீங்கள் கொண்டு போய் செலுத்திட்டு பண்ணும் பொழுது இது சீக்கிரமாக சித்தியாகுங்கிறதுல எல்லவும் மாறுபட்ட கருத்தில் இது எல்லாம் நல்லா சரியாகி உங்கள் உடல் ரீதியாகவும் சரி ஒரு பல பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறமும் சரி இதுக்கு வந்து நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கும் நன்றி சொல்லிட்டு வர்றதும் பக்கத்தில் அருகாமையில் உங்கள் குலதெய்வம் கோயில் இருந்தாலும் சரி தூரமாக இருந்தாலும் சொல்லி மெனக்கிட்டு உங்கள் தெய்வத்துக்கு போய் நன்றி சொல்லிட்டு வரதும் முடிஞ்சால் இந்த நிகழ்ச்சி பார்த்து நல்லபடியாக இருக்குன்னு சொல்லி கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொன்னாலும் நாங்கள் எல்லாருமே சந்தோஷப்படுவோம் அன்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரீக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவா ஓம்